வணக்கம், நான் உங்கள் அனந்து. மெல்லிசை மன்னருடன் நான் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாருக்கூடையும் திருப்பி நான் வந்து தொடர்பு கொள்றதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, பர்டிகுலராக இந்த மெல்லிசை மன்னருடைய இந்த பகிர்வுக்கு வந்து, அவரை பற்றின பகிர்வுக்கு வந்து எக்கச்சக்கமான சப்ஸ்கிரிப்ஷன், எக்கச்சக்கமான வியூவர்ஷிப் வந்து எனக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் அவரை பற்றி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், உங்ககிட்ட இது வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் அவர் கூட பணி செஞ்ச காலத்தில் அவர் என்கிட்ட டைரெக்டாக சொன்ன விஷயங்களை தான் நான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இவ்வளவு அமோக வரவேற்பு இருக்கிறது வந்து எனக்கு வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, இன்னும் அவருடைய பாடல்கள் நிற்குது. அண்ட் அவருடைய நினைவு, எம்எஸ்வி சாருங்கிற ஒரு லெஜெண்டை பற்றி மக்கள்லாம் இன்னும் மறக்காமல் இருக்கிறது, அவரை நீங்கள் வந்து இந்த அளவில் வந்து அவருடைய ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன், எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வியூவர்ஷிப்லாம் வந்துட்டு நான் அவருடைய பிளெஸ்ஸிங்காகவே நினைக்கிறேன் நான் எனக்கு. ஏன்னா இப்போ அதாவது ஒருத்தருடைய அவர் கூட நான் வந்து ஒரு 17 வருஷமாக அசிஸ்டண்ட்டாக இருந்திருந்தால் கூட, அதுக்கப்புறம் நான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்னும் அவங்க கூட இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அவர் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து அவர் பேசிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு உற்சாகம்னா, இன்னும் பல பாடல்கள், பல நிகழ்வுகள் வந்து அவர் எங்களை டைரெக்டாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து நான் 100% ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பாட்டு என்ன, அந்த பாட்டுக்கு பின்னாடி என்னென்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கு, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணுற நேரத்தில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து இரண்டு லெஜெண்ட்ஸுக்கு நடுவில் இருந்த ஒரு சாங். அதாவது என்னென்னா, நம்ம எம்எஸ்வி சார் ஒரு லெஜெண்டு, இன்னொன்று வந்து மறைந்த இசை மேதை, கர்நாடக சங்கீத வித்வான் டாக்டர் பத்மவிபூஷன் பாலமுரளி சார் அவர்களுடைய தொடர்பு தான். ஏன்னா இந்த சாங்கில் ஒரு பெரிய தகவல்கள் அடங்கி இருக்குது. ஆக்சுவலாக கலைக்கோயில் அப்படிங்கிற ஒரு படம், அந்த கலைக்கோயில் படத்தில் வந்து எம்எஸ்வி சாருடைய சொந்த படம் தான். ஆக்சுவலாக ஸ்ரீதர் சார் தான் டைரக்ட் பண்ணார், எம்எஸ்வி சாருடைய சொந்த படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலமுரளி சார் வந்து பாட வைக்கணும், ஏன்னா ஒரு அந்த பாடல் வந்து ஒரு கர்நாடக அடிப்படையான ஒரு பாடல், இது பாலமுரளி சார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வரும்போது எம்எஸ்வி சார் வந்து எப்படி டியூன் போட்டார்னா, தங்கரதம் வந்தது வீதியிலே, தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே, தங்கரதம் வந்தது வீதியிலேன்னு போடுறாரு. அது வந்து நீங்கள் இவர் நம்ம பாலமுரளி சார் தான் பாடணும்னு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ டைரக்டர் சார் சொன்னாராம், என்ன இன்னும் கொஞ்சம் அவருடைய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் வந்து அந்த இசையமைப்பாளருடைய ஒரு சாமர்த்தியத்தை பாருங்கள். அவர் சொன்ன உடனே அந்த ஸ்ருதியை வந்து அவர் மாற்றலை. ஆனால் இதில் என்னென்னா, ஜென்ரலாக வந்து எந்த ஒரு ஸ்ருதியிலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதார ஸ்ருதி எடுத்துகிட்டு பாடும்போது அந்த ஆதார ஸ்ருதியை தாண்டி ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு ராகம் தெரிகிறதுக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும். ஆனால் அந்த ஆதார ஸ்ருதிக்கே ஒரு மத்தியம ஸ்ருதியான ஒரு ராகத்தை, பஞ்சமம் இல்லாத ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆதார ஸ்ருதியை பேஸ் பண்ணியே அதிகமாக பாடுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் லோ ரேஞ்சாகவே கேட்குற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும். சகமா பனிசா சா நீ இப்போ மக சா, இப்போ நான் பாடின ராகம் அது திலங்கு. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, சாரி கமத சா சாத மக ரி சா ஆபோகியில் போட்டார். தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே, தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே, மரகத தோரணம் அசைந்தாட நல்ல மாணிக்க மாலைகள் கவி பாட, தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே, தங்கரதம் வந்தது வீதியிலே. இப்படி ஒரு பாடல், இது பார்த்தீங்கன்னா அந்த பாலமுரளி சாருடைய வாய்ஸுக்குன்னே அதுக்குன்னே போட்ட ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரேஞ்சு,
அவர் பாடக்கூடிய அந்த சஜ்ஜம், அந்த கீழ் சஜ்ஜமோ, அந்த கீழே அந்த தெய்வதம், அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அவருடைய வாய்ஸுக்கு அந்த அந்த தன்மைக்குன்னே போட்ட பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் ரெண்டு பாட்டும் பாடி காமிச்சேனே, இது ரெண்டும் ஒரே பிச்சு தான் ஆக்சுவலாக. ஒரே இப்போ ரெண்டு கட்டன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு கட்டை தான் சஜ்ஜமமாக இருக்குது. பட் எப்படி பாடுறாங்கங்கிறது தான் அந்த ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த நிபுணத்துவங்கிறது வந்து அந்த இன்பான் கிஃப்டாக வந்து ஒரு கம்போசர்ட்டையும் இருக்குங்கிறது சொல்கிறது தான் நான் வந்து இதை நான் சொல்கிறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி பாட்டு போட்டுட்டாங்க. பாலமுரளி சார் வந்து இதை வந்து எங்கே போனாலும் சொல்கிறது உண்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எம்எஸ்வி சாரும் அவரும் ஒரு வாட்டி கான்வர்ஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த ராகம் ஆபோகி ராகம்ங்கிறது மாஸ்டர் பீஸான ஒரு ராகம், இந்த ராகத்தில் பாட்டு போடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு அவர் கேட்குறாரு. அப்போ எம்எஸ்வி சார் சொல்கிறாரு, ஐயோ எனக்கு அது தெரியவே தெரியாது, இந்த ராகத்தில் நான் பாட்டை போட்டுட்டேனே தவிர எனக்கு இது ஆபோகி ராகம்ங்கிறதே எனக்கு அப்புறம் தான் தெரியும். பாருங்கள் அவர் எப்படி இருக்கார் பாருங்கள். ஆபோ எத்தனையோ ராகங்களை வந்து கேட்டிருக்காரு, அது என்ன ராகம்னு பேர் தெரியாது, ஆனால் அந்த ராகத்தில் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த ராகம் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பீஸுங்கிறது அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாலமுரளி சார் சொல்கிறாரு, நான் எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும், அதுக்கப்புறம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறேன், எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் இந்த பாட்டை என்னை பாட சொல்லி கேட்பாங்க. ஸோ என்னுடைய கச்சேரிகள்லேயே எத்தனையோ கீர்த்தனைகள் பாடும்போது இந்த பாட்டையும் நான் பாடாமல் அந்த கச்சேரியை முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து ஏகோபித்த வரவேற்பை பெற்ற ஒரு பாடல்னு அது பாலமுரளி சாரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே ஒரு ஒரு லெஜெண்டுக்கு என்னங்க ஒரு பெரிய அங்கீகாரம் வேணும் சொல்லுங்கள். ஒரு அழகான ஒரு பாட்டு இதை யார் பாடினா நல்லாயிருக்கும்னு நினச்சி போடும்போது அந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மதியில் ரீச் ஆகுதுன்னா அதுதான் அந்த லெஜெண்ட்ஸுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். அது ஆக்சுவலாக அவங்களுக்கு இதை தாண்டி அவங்களுக்கு வந்து நம்மளால் எந்த அவார்டும் நம்ம கொடுக்க முடியாது. மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு நீங்காத ஒரு இடத்தை பெற்றிருக்காங்க பாருங்கள். இதை தாண்டி வந்து ஒரு ஒரு வரவேற்புன்னு சொல்கிறாங்கள, மக்கள் வந்து அவங்களை எப்போவுமே அங்கீகாரம் கொடுத்து அவங்களை எப்போவுமே வந்து வணங்கி ஒரு போற்றுதலுக்கு உரியவங்க உரியவங்களாக இருக்கும்போது இதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு அங்கீகாரம் எந்த ஒரு அடையாளமும் இதை தவிர அவங்கள வந்து பெருமைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட பாடல் தான் உங்கள் கூட சேர்ந்து நானும் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ மியூசிக் த யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த சேனல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த நிகழ்வுகள் எந்த பகிர்வுகள் நான் போடும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நிறைய இந்த மாதிரி பகிர்வுகள் கூட உங்கள் கூட நான் தொடர்பு கொள்ளணும்னா ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்ட இந்த தங்கரதம் பாட்டுடைய அதோடைய ஒரிஜினல் லிங்க் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், இதை நீங்கள் கண்டிப்பாக இப்போ பாருங்கள். உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ நீங்கள் இந்த பாட்டை கேட்கும்போது தான் அந்த கம்போசருடைய வேல்யூ, அந்த பாடகருடைய வேல்யூ, அவங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள என்ன புரிதல் இருக்குது, அவங்களுடைய ப்ளஸ் என்னங்கிறது வந்து இந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கே புரியும்.